நியூ பைக் வந்து நம்மளோட வீட்ல என்டர் ஆயிருக்கு. பூஜைலாம் நாங்க பண்ண போறோம். நேத்துல இருந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் ஷோ போடாத பக்கம் இவன் ஒருத்தன்டா. சூப்பரான ஒரு வ்ளாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய வந்து இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி பாத்துருந்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலி நம்ம ஒரு நியூ பைக் வந்து நம்மளோட வீட்டுல என்டர் ஆயிருக்கு. அதனால வந்து இன்னைக்கு அதுக்கு பூஜைலாம் நாங்க பண்ண போறோம். எங்களால ஆல்ரெடி பண்ண முடியல. சோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு டேவா இருக்க போது. அதையும் தாண்டி ஒரு சில ஆர்கனைசேஷன் எல்லாம் எனக்கு வீட்டுல எனக்கு பண்ண வேண்டியது இருக்கு. பைத்தியம் மாதிரி இருக்கேன், இன்னொரு பண்ணிக்கோங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. பக்கத்து வீட்டுல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு ஓகே காய்ஸ், ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ராமோட பர்த்டே முடிஞ்சிருச்சு நேத்து. நேத்துல இருந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்களே பாருங்க. ஓ, இந்த பேக்கையும் எடுக்க மாட்டேன். இப்படின்னு எத்தனை நாள் இருக்கலாம் இருக்க? நான் நாள் ஃபுல்லா இதுக்கப்புறம் இப்படிதான் ரைடர். ரைடர் நான் எங்க எங்கயும் ரைடு போல. ரைடரா? பைக் இருக்கா இல்லையா? பைக் இருந்தா நான் ரைடர். சரிதான், பைத்தியமே பைத்தியமே. ஆக்சுவலி சும்மா இப்ப வந்து வீடியோ எடுக்கிறதுனால வந்து இவங்க இதை மாட்டல. லிட்டரலி சீரியஸாவே காலில வந்து ஹெல்மெட் கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு. ஏய், நம்ம கிட்ட செக்யூரிட்டி கேமரா இருக்குல்ல, அதுல இருக்கு, நான் காட்டுறேன். ஆ, செக்யூரிட்டி கேமரா இருக்குறது வந்து நாங்க காட்டுறோம். என்ன சொல்ல எனக்கே தெரியல. ஓகே, இன்னைக்கு வந்து மம்மியோட யம்மி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த சாம்பார் பிளஸ் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு பிளஸ் வத்தல் இன்னைக்கு நம்ம கலக்குறோம், சாப்பிடுறோம். மனுஷனே இல்ல தெரியுமா? என்னோட முடி மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பரட்டமட்ட மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஹேரை வாஷ் பண்ணி கொஞ்சம் ஷாம்பு வந்து ரொம்ப லைட்டா போடுவேன், இதுல இருக்க ஸ்ப்ரே எல்லாம் போறதுக்காக. அதுக்கப்புறமா கண்டிஷனர் நல்லா போட்டு ஹேரை இப்ப கம கம ஆக்குறோம். இதான் இதோட பிஃபோர். ஸோ இது ஆஃப்டர் பாப்போம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்ரூம் உட்காந்துருக்கேன். இருந்தாங்க போட்டேன்.
இப்படி லைட்டா அது காயணும். ஓகே, சோ ஒரு ஒரு ஹேரியும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி கொண்டு வந்து இங்க போட போறேன். லைட்டா அது காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஹேர் ப்ரொடக்ட் சீரம் போட்டு, சீரம் இல்ல ஸ்ப்ரே தான் போட போறேன். ஸ்ப்ரே போட்டு அதுக்கப்புறமா ப்ளோ ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டா இந்த ஹேரை செட் பண்ண போறேன். சோ லெட்ஸ் கோ. Okay, it's time for photo shoot. Yeah, photo shoot na chumma photo romba dull ah irukano de. Ama romba. La. Okay, tired da. Sure, okay. Okay, fine. Takkan kalama. Bye. Okay, fine. Pudi panna venna. Of course. I will do that. Varra English la pesudhu. Seri seri, okay, va kalama kalama. Yengunde? Enalama ipdi aichu. Enna thambi feeling? Or vandiyilukku naalu per theivapadudhe. Hey. Okay, let's go. Okay, sound cake ready? Sound up, okay. ஓகே, ஸோ நல்லபடியாக வந்து பூஜை முடிஞ்சது. ஸோ அடுத்த கோயிலில் போயிட்டு இன்னொரு பூஜையை போடுவோம், ஏன்னா ஹெவி பவர் தேவை. போகலாம். ஓகே, நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ தான் நான் சொன்னேன். ஏ சோழியால நல்லா இருக்கு பைக் சமாளகா இருக்கு. சரி, அடுத்த கோயிலுக்கு போகலாம். ராதா கல்யாண கைகோதமே, காமாட்சி கல்யாண இப்பவே கண்ண கட்டுது. ஓகே, சோ ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க காமாட்சி அம்மன் கோயில்ல இருக்கோம். அதுக்கு என்னப்ப? வணக்கம் மங்காலி. சோ இந்த கோயில் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து எப்பவுமே இந்த கோயிலுக்கு வருவேன். ரொம்ப எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கோயில். நாங்க மோஸ்ட்லி ஏதாவது வாங்குறோம், ஏதாவது பண்றோம்னா கூட இங்க வந்து நாங்க ப்ரே பண்ணிப்போம். சோ அதனால இங்க வந்து இப்பதான் ப்ரே பண்ணிட்டு பைக் பூஜை போட்டு கிளம்புறோம். உண்டே என்ன ஃபுல் கட்டு கட்டிட்டு அடுத்து ஐஸ்கிரீமா? இவன் வேற இன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. Hours later. Finally, எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். Let's go. காலைல சாப்பிட்ட வடகிரிலாம் தெரிது மூடு. ஓகே, சோ நான் வெளியே போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சரியான டயரிங் டே. எனக்கு பயங்கரமா முதுகெல்லாம் வலிக்குது. சோ நீ காலைல பாத்தீங்கன்னா அதை வாஷ் பண்ணல, அது இப்போ கால் அவ்வளோ ரஃபா இருந்துச்சு. என்னோட இந்த ஹேர் வந்து செம்ம ரஃபா இருந்துச்சு. இப்போ செம்மையா இருக்கு. லிட்ரலி என்னோட ஒரிஜினல் ஹேரும் நான் கிட்டத்தட்ட சேம் கலர் தான் பண்ணியிருக்கேன். வேணும்னே பண்ணல, கோஇன்சிடென்ஸ். பட் ஆனால் செம்மையா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே நான் வந்து இதை கிளீனாக கோம் பண்ணிட்டு பத்திரமா எடுத்து வச்சிருவேன். ஸோ இப்போ நான் என்னைக்கு ஸ்டைல் பண்ணுறனோ அன்னைக்கு என்னோட ஹேரை கர்ல் பண்ணுறேன்னா இதையும் கர்ல் பண்ணுவேன். என் ஹேரை என்ன பண்ணுறனோ அதே மாதிரி இதையும் பண்ணிப்பேன். ஸோ தட் இஸ் த பிளான் நம்பர் ஒன். வைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பாய்.